இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு, அடுத்த வாரிஸ் அவருடைய மகன் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு பெரிய போஸ்டர் நடக்குது. நான் கேட்கிறேன், வேற யாருக்குமே வைப்பீங்க? என் வீட்டுல வந்து கல் தூக்கி வீசினாங்கல்ல, மறந்துடுவேன் நானு. ஜனநாயக ரீதியாக அடுத்த தலைவர் யாரு, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அடுத்த தலைவர் சொல்லும் போது என் வீட்டுல கல் வீசி, என் வீட்டுல கல் வீசினாங்கள, என் ஜனநாயகம் சொல்லும் போது உங்களுக்கு அலர்ஜி இருக்கோ? எல்லாமே வந்து என் டைனஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? ராகுல் காந்தி நான் வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் இருக்க மாட்டேன், அடுத்த தலைவர் யாருன்னா நான் பேர் கொடுக்கும் போது எனக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது எப்படி நீங்க பேர் கொடுக்கலாம்? நீங்க வந்து அப்படி எல்லாம் சொல்ற, ராகுல் காந்தி தான் தலைவரா இருக்கணும், நிரந்தர தலைவர் ராகுல் காந்தி அப்படிதான் நீங்க சொல்லணும். ஏன் மத்தவங்க யாருமே உழைக்கலையா, மத்தவங்க யாருமே கஷ்டப்படலையா? எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து, ஒவ்வொரு மாநிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நாட்டுக்கு நல்லது நடத்தணும்னா அது பாஜகவால மட்டும்தான் பண்ண முடியும். உலகத்திலே சிறந்த தலைவர் அப்படி யார்னா அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்காரு. எவ்வளவு வேணாலும் நீங்க போய் பேசலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க மக்கள் மத்தியில வந்து தவறாக ஒரு விஷயத்தை பரவுறதுக்காக என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம், ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 2014, 2019, இப்ப 2024 இந்த தேர்தலையும் மூணாவது முறையாக நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவாரு. இந்தியா முழுவதும் ஒரே நாடா இருக்கு, அப் கி பார் மோடி சர்க்கார், பிர் எக் பார் மோடி சர்க்கார். ஏன் தமிழகத்துல மட்டும் முடியாது? முடியும், அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. மடியில கணம் இருந்தாதான் பயம் இருக்கும். நாங்க மக்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு போய் பேசினாலும், எவ்வளவு மக்கள் மத்தியில ஒரு டிஃபரெண்டான ஒரு டார்ச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இஸ்லாமியருக்கு எதிராக தான் பாஜக இருக்கு. நான் சொல்லும் போது இப்ராஹிம் சார் இங்க இருக்கிறாரு, ஒரு அம்மா வந்து இஸ்லாமியர்ல இங்க இருக்கிறாங்க. ஏன் லக்னோ இருக்கட்டும், போபால் இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், நார்த் இந்தியா ஃபுல்லாவே இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் இருக்கட்டும், நான் இருக்கட்டும், நாங்க பாஜக நம்பி இல்லையா, பாஜக நம்பி நாங்க இருக்கோம். யாருக்காவது இதுவரைக்கும் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து சொல்லட்டும், எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இதே நீங்க நினைச்சு பாருங்க. 2019 முன்னாடி இந்தியாவில எவ்வளவு ஜாதி மத பிரச்சனை எவ்வளவு இருந்தது, மத பிரச்சனை அவ்வளவு இருந்தது. ஆனா 2014 அப்புறம் அவ்வளவு குறைஞ்சிருக்கு. எல்லா வீட்லயும், எல்லா குடும்பத்திலயும், எல்லா நாட்டிலையும் சின்ன 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 சிறு சிறு பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கும். அதுதான் நம்ம நாட்டிலயும் இருக்கு. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு, நான் ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்தா. ஏன் எத்தனையோ பாலிசிஸ் எல்லாமே வந்து அதுலயும் நீங்க பாருங்க, இதுவரைக்கும் காங்கிரஸ் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு பேர் என்ன இருக்கும், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. ஒவ்வொரு ஒரு பாலிசி எடுத்துட்டு வரும்போது, ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போதுதான் அவங்க பேர் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாலிசி இருக்கட்டும், 2014 இருந்து இன்னும் வரைக்கும் 10 வருடத்துல ஏதாவது பாலிசியில நரேந்திர மோடி பாலிசி இருக்கா, நரேந்திர மோடி யோஜனா இருக்கா, ஒரு திட்டம் சொல்லும் போது நரேந்திர மோடி திட்டங்கள் இருக்கா? இல்ல. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா, பிரதான் மந்திரி நாரி சக்தி, எல்லாமே பிரதான் மந்திரி. அப்படின்னா பிரதமர் இன்னைக்கு அவர் இருப்பாரு, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்னு அவரே சொல்றாரு. நான் நிரந்தரம் ஒரு பிரதமர் இருக்க போறதில்லை, நாளைக்கு வரும்போது இந்த திட்டங்கள் உண்மையில மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கணும். அதுக்கான வேலைகள் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
நான் இன்னைக்கு வந்து பிரதமராக இருக்கிறேன், இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்காங்க, அதுக்காக அதுக்கப்புறம் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நான் இன்னைக்கு வேலை போட்டாதான் நாளைக்கு அந்த பெரிய மரமாய் அந்த நிழலுக்கு நடுவில் கீழே வந்து மக்கள் வந்து நல்ல நிம்மதியாக தூங்கணும், அதுக்கான கஷ்டத்தை நான் இப்ப பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு, பிரேக் கொடுத்தோடனே சில்லா ஓடிடுறாரு, பிரேக் கொடுத்தோடனே இட்லிக்கு போயிட்டாரு, பிரேக் கொடுத்தோடனே பேங்காக் போயிட்டாரு, ஆளு காணாம போயிட்டாரு. எங்க இருக்காருன்னா தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து முதலமைச்சர்கள் என்ன பண்றாரு, எங்கேயுமே இல்லை. யார் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த பேப்பர் வச்சுட்டே, நாங்க எத்தனை பேர் பேப்பர் பார்த்ததா படிக்கணும், அந்த பேப்பர் படிச்சுட்டு பண்ணுவாரு. அதுலயே தப்பு தப்பா இருக்கும், தமிழே தப்பா இருக்கும். எனக்கு தமிழ் வரலன்னா பரவாயில்ல, அதுலயே தமிழ் வந்து கலைஞருடைய மகன் நான் சொல்லிக்கிறதுக்கு தமிழே தப்பா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையில. ஆனா இது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரே நான் 24 மணி நேரத்தை இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, ஏன்னா உங்களுக்கு பாஜக மேல நம்பிக்கை இருக்கு. பாஜக சொல்லும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, பிரதமர் மோடி சொல்லும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுத்தது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊழல், இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற வேலை, மக்கள் கிட்ட வந்து நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் பிச்சையா போடுறாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து பைமார்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாக்க நீங்க வாக்களித்தீங்களா? நான் சொல்றேன், இதே வந்து பொது பொருட்கள் இல்லாம, இதே டாஸ்மர் கடைகள் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா யாருமே வந்து ஆயினிட்டு பிச்சை வாங்கணும் அவசியமே கிடையாது. உங்க உங்க அப்பா, உங்க மகன், உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவர், அவங்க 1000 ரூபாய் என்ன 1,000,000 சம்பாதிச்சு உங்க கையில கொடுப்பாங்க. ஆனா அவங்கள வந்து டாஸ்மார்க்ல போய் படுக்க வச்சிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு சம்பளம் கைக்கு வருதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரதே இல்லை. இங்க வீட்டுல தாய்மார்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த மாசம் வந்து இந்த இவ்வளோக்கு அரசி வாங்கணும், இந்த மாசம் இது பண்ணணும், இந்த மாசம் பசங்களுக்கு டியூஷன் ஃபீ கட்டணும், ஸ்கூல் ஃபீ கட்டணும், இது பண்ணணும். ஆனா எல்லாமே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் காமிச்சிட்டு உங்களை வந்து ஏமாத்துற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அவருடைய அமைச்சர் தானே ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுத்துருக்கோம். நீங்க கேட்டீங்க ஓசியில தான் நான் போறீங்கன்னு கேட்டாரு. நீங்க கேட்டீங்களா ஓசியில போனீங்க? காஸ் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கு, அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கு, அந்த மரியாதை நமக்கு இருக்கு. யாருமே ஓசியில ஒண்ணு கொடுக்க வேண்டாம், ஓசியில நீங்க கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து எல்லாம் நல்லபடியா சம்பாதிச்சு. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கோயில் வாசல்ல ஒரு பூகாரி அம்மா இருந்தாலும் அவங்க வந்து கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க காசு கையில கொடுக்க வேண்டாம். அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா எனக்கு யூபிஐ பண்ணிடுங்க, டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க, அது போதும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் பேச்சு தான், வெறும் காத்தோட்டமா தான் நீங்க பேச்செல்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க வந்து பொது பொருட்கள் பத்தி பேசும்போது நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா தேவையில்லை. ஒரு சின்ன டிசம்பர் 15 மட்டும் நான் சொல்றேன், டிசம்பர் 15 ஜான்வரி வரைக்கும், டிசம்பர் 15 பொது பொருட்கள் பிடிச்சாங்க தமிழகத்துல 25 லட்சம், டிசம்பர் 16 12 கோடி, டிசம்பர் 23 280 கோடி போதைப் பொருட்கள், ஜனவரி 27 23.25 கோடி, ஏன் 5 நாளுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் பிடிச்சாங்க 108 கோடி. இது எல்லாமே நீங்க பார்க்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கு. மதுரை இதெல்லாமே பார்க்கும்போது 180 கோடிக்கான போதைப் பொருட்கள் மறுபடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11,000 டன் 3 வருடத்துல 11,000 டன், அதாவது 11,306 kg போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த 3 வருடத்துல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும், இதுல திரும்பி வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும். இந்த தேர்தல்ல 39 தொகுதியில டிஎம்கே டிபாசிட் கூட வராது, அந்த மாதிரி நம்ம செயல்படணும். இது எல்லாமே உங்க கையில இருக்கு. நீங்க இங்கிருந்து வெளியில போகும்போது ஆமாங்க குஷ்பு சொன்னது சரி, ஏன் நம்ம வந்து கை நீட்டி காசு வாங்கணும், நல்லால சம்பாதிக்க முடியும். ஏன் பிரதமர் உங்களுக்கு வந்து பெண்களுக்காக வந்து தன் யோஜனா பண்ணி கொடுக்கலையா? ஜன்தன் யோஜனா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து ஒரு பெண் வந்து தன் சொந்த காலில் நிக்கணும்னா அவங்க வந்து ஈஸியா ஒரு வட்டி இல்லாம நீங்க வந்து பேங்க்ல இருந்து லோன் பெறலாங்க. உங்களுக்கு எல்லா தாய்மார்களும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நீங்க வீட்டுல ரசவடை வச்சாலும் நீங்க வந்து பொழிச்சிட்டு போலாம். யார் கை நீட்டி 1000 ரூபாய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க,
நான் டாஸ்மாக் திறந்து வைக்கிறேன், நான் மழை பொருட்கள் சப்போர்ட் பண்றேன், தாய்மார்களுக்கு வருமானம் இருக்காது, அதனால தான் நான் 1000 ரூபாய் பிச்சு போடுவேன், அந்த 1000 ரூபாய் பார்த்தோன்னே எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, 10 முறை யோசிக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக, உங்க வீட்டுல ஒருத்தனாக, வீட்டுல மூத்தவராக, உங்க மகனாக, உங்க அண்ணனாக, உங்க தம்பியாக, கூடவே ஒருத்தர் இருக்காரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்காரு, நரேந்திர மோடின்னு ஒரு பேர் இருக்கும் போது நீங்க யார்கிட்ட கை நீட்டி பிச்சை வாங்கணும் அவசியமே கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் நீங்க பாத்திருக்கீங்களா, யாராவது அவர் கால் சொட்டு கொண்டு அவருக்கு பிடிக்காது, கால விழுந்தாலும் பிடிக்காது அவருக்கு. ஏன் பிடி, உங்களுக்கு பிடிக்காதுல்ல, யாராவது கால விழுந்த பிடிக்குமா, ஏன் பிடிக்காது? அது என்னன்னா, நீங்க என்னவோ எல்லாரும் சமமா இருக்கும், நீங்க என் கால விழணும் அவசியமே கிடையாது, நான் உங்களுக்கு பணியாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்வாரு, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன், என் கால விழுந்து என்ன வந்து வேற இடத்துல வைக்காதீங்க, நான் சராசரி மனிதன், உங்களை மாதிரி சராசரி மனிதன், அப்படிதான் என்ன பாருங்கன்னு அவர் சொல்றாரு. இங்க எப்படி எல்லாரும் வந்து சல்யூட் அடிக்கணுமா, வரவங்களும் போறவங்களும் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கணுமா, அப்படி ஒரு ஆட்சி நடத்துறாங்க. இந்த தேர்தல்ல நம்ம எல்லாரும் வந்து நிச்சயமாக உறுதிமொழியோடு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 39 தொகுதியில் டிபாசிட் வராம பார்த்துட்டு பாஜகவே ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு வாங்கி கொடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது பிஜேபியிலிருந்து தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு ஒரு வெற்றி கிடைக்காதுன்னா பாக்குறாரு, கிடைக்கும், இந்த முறை நிச்சயமாக அந்த வெற்றி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மகுடம் மாதிரி, தலையில அவருக்கு ஒரு மகுடம் கொடுக்கிற மாதிரி. ஏன் நீங்க பாருங்களேன், ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டினாரு, இங்கிருந்து செங்கல் பத்தி பேசினாரு, G20 சமிட் நடந்தது, உலகம் முழுவதும் உலகத்துல இருந்து அத்தனை பெரிய தலைவர்கள் வந்தாங்க, வாசல என்ன இருந்தது, ஒரு பெரிய நெட்ராஜ் வச்சாரு. செங்கல் நீ சைனால இருந்து வரும்போது அவர் வந்து மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு, உலகத்துல எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாம், இந்தியால வேற எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாம், ஆனா இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா தமிழ், 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 தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் மண், இப்ப தமிழ் கலாச்சாரம் மீது மட்டுமே பேசிட்டு இருக்காரு. ஏன் இங்கிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் சுத்த மாதிரி அவங்களுக்கு இங்கிருந்து பாஜக சார்பாக 39 தொகுதியில் ஜெயிச்சுட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழகத்துல கொடுப்போம்னா ஒரு உறுதிமொழி இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக பாடுபடணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக கஷ்டப்படணும். பிரதமர் மோடி அவர்களுடைய பாஜகவுடைய ஒவ்வொரு நல்ல திட்டம் இங்க இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இது வரல அது வரல, ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் இது வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா அம்மா என்னால ஹோம்வொர்க் எழுத முடியல, என் பெண் வந்து வேலை செய்யல இந்து தீங்கு போச்சு, இல்ல அம்மா என்னால இது பண்ண முடியல என் பென்சில் உடஞ்சி போச்சு, இல்ல அம்மா என்னால ஷார்ப்னர் இல்ல அதனாலதான் என்னால இது பண்ண முடியல, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா திட்டங்களும் இங்க வந்துட்டு இருக்கு, எல்லா திட்டங்களும் இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்தாக்கா மக்களுக்கு தெரிஞ்சிருப்பா, இது வந்து பாஜக கொடுத்த திட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுத்த திட்டம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சது செய்வோம்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சொன்னது என்னத்தை செஞ்சிருக்கீங்கன்னா நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது என்னதான் செஞ்சிருக்கீங்க, இது வரைக்கும் 3 வருடத்துல வேற ஏதாவது செஞ்சிருக்கீங்களா, மக்கள் ஏமாத்த வேலை தான் செஞ்சிருக்கீங்க, ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க, கண்ணை கட்டிட்டு நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க, இது மட்டும்தான் நடக்குது தமிழகத்துல. பாஜகவுக்கு நிச்சயமாக ஒரு கூடையில போட்டு கட்டி இப்படி கடாசிடணும், இதுதான் பண்ணணும் இந்த தேர்தல்ல. 2024 தேர்தல்ல நினைச்சு பாருங்க, இங்க இருந்து 39 MP வந்து ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு போனாங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை. பாஜக இருந்து போகும்போது அங்கே இருக்கிற எல்லா திட்டங்களும் ஈஸியாக ஒவ்வொரு தொகுதியில உங்களுக்கு கொடுக்க முடியும். இங்க எல்லாரும் வந்து பொய் சொல்லிட்டு நாங்க கேட்டோம் கொடுக்கல, ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோம், நீங்க கேக்குறீங்க GST மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 160,000 கோடி வந்து உங்களுக்கு தமிழகத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த 160,000 கோடி நீங்க என்ன பண்ணீங்க, உங்க பாக்கெட்ல போட்டிருக்கீங்க, வாங்கிட்டு வச்சிருக்கீங்க, மக்கள் கிட்ட நாங்க பிஜேபி ஒண்ணுமே தரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல்ல தெளிவாக
இந்த தேர்தல் கிளியர் ஆக ஒரு 39 தொகுதியில பாஜக ஜெயிச்சுட்டு எல்லா எம்பிஸ் இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அங்கிருந்து நல்ல திட்டங்கள் ஈஸியாக அந்த வீடு வரைக்கும் வந்து சேரணும்னா இவங்க ஜெயிச்சுதான் ஆகணும். அது மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நீங்க தாமரையோடைய அந்த கொடி இருக்கு பாருங்க, அது அப்படியே பெருமையோட எல்லா இடத்துல மாட்டி வைங்க, எடுத்துட்டு போங்க, சொல்லுங்க பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, மோடி ஹே தோ மும்கின் ஹே, இது மோடியின் கேரண்டி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் நல்லா இருக்கிறோம், மக்கள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாடு இப்படியே வளரும், மக்கள் நல்லா இருப்பாங்க. அண்ட் இது வந்து மோடியின் கேரண்டி. அதுக்கு நாங்க வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களை சந்திச்சதுல உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.